ஹை கைஸ், திஸ் இஸ் ரகு டிஎஸ்பி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, ரீசெண்டாக வந்து யமஹா வந்து FZX வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஷோரூம் போயிட்டு பைக் எப்படி இருந்து நான் பார்த்துட்டு வந்தேன். இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பைக் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைக் வந்து டெஸ்ட் டிரைவ் கொடுக்கல, நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் டிரைவ் தரேன் சொல்லிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் போயிட்டு டெஸ்ட் டிரைவ் பண்ணிவிட்டு இன்டெப்த் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். பைக் பார்த்த உடனே ஒரு ரெட்ரோ ப்ளஸ் மாடர்ன் டைப்பில் தான் பைக் இருக்குது. அதுக்கப்புறம் பைக் வந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து பை ஃபங்க்ஷனல் எல்இடி வித் டிஆர்எல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நைட் டைம் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் அந்த டிசைன் சேஞ்ச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரே டிசைன் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மட்கார்டு வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மட்கார்டு மட்டும் கிடையாது, ஃபியூல் டேங்க் கூட ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி வந்த FZX சீரிஸ் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த FZX சீரீஸில் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டயருமே 2+ டயர் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். நார்மல் FZX சீரீஸில் வர்ற மாதிரி தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் பார்க்கலாம். கன்சோல் வந்து நெகட்டிவ் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்து, ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், கேர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர், எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்சோல் கீழே ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடிஷனல் ஒரு சார்ஜிங் போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் விஷயத்துக்கு வரலாம். இன்ஜின் வந்து 149cc ஏர்கூல் இன்ஜின், SOHC இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் வந்து 12.4 PS அட் 7250 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து 13.3 Nm அட் 5500 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அப்புறம் ரியர் வியூ பார்க்கலாம். ரியரில் வந்து LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே சேம் இண்டிகேட்டர்ஸ் ரியரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் வந்து ஓவரால் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளாசி ப்ளூ, மேட் பிளாக் அண்ட் மேட் ஆரஞ்சில் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த மேட் ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 100 price வந்து 140,000 1,45,000 தான் வரும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, குவைட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் ரிமைனிங் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஆக்சிசர் வந்து நிறைய ஆக்சிசர் வந்து இந்த பைக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேங்க் பேடு, இன்ஜின் கார்டு, ரியர் ஃபுட்ரெஸ்ட்டு, பைக் கவர் கொடுக்குறாங்க. அப்புறம் க்ரோம் மிரர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆக்சிசரிஸ் கேட்டகரியில் வரும். ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சைட் சன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். 140,000 ஒர்த்தாக பைக்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பைக் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் ரைட் பண்ணிட்டு இன்டெப்த்தாக நான் ரிவ்யூ சொல்கிறேன். மோட்டருக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய்.